இஸ்ரேல் நாட்டினுடைய உளவாளி. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது இவர் உளவாளி, நம் நாட்டினுடைய ரகசியத்தெல்லாம் சுப்பிரமணிய சாமி இஸ்ரேல் நாட்டுக்கு சொல்லுகிறார் என்று தெரிந்தவுடன் எங்கே நம்மை கைது செய்வார் என்று அன்னை இந்திரா காந்தியை பார்த்து பயந்து இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடியவர் தான் சுப்பிரமணிய சாமி. அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுத்தது பிராமணர்களை பழி வாங்குவதா? அதிமுக மகளிர் அணி இந்த ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆன் எ மார்க் ரெடி ஸ்டெடி ரன் அன்வாங்க, 1 2 3 ரெடி ரன் அன்வாங்க. அந்த மாதிரி அந்த மகளிர் அணி போய் ஒரு பொம்பளை சொல்லிச்சு, ஆன் எ மார்க் கெட் ரெடி ஸ்டார்ட் லிஃப்ட் அப் பண்ணாங்க, தூக்க நாங்க பாரு எல்லா அதிமுக மகளிர் அணி சுப்பிரமணிய சாமி பார்த்தனே எல்லாரும் புடவையும் வயிற்றுக்கு மேலே தூக்குனாங்க. அந்த காட்சி எப்படி இருந்திருக்கோன்றது கொஞ்சம் யோசிப்பாருங்க. பாதி விடுதலை புலி பிரபாகரன் பிறந்தநாளை கொண்டாடினாங்க, பிரபாகரன் போஸ்ட் ஒட்டினாங்க. நான் இப்போ கேட்குறேன் சுப்பிரமணிய சாமியை, பிரபாகரன் பிறந்தநாள் ஈழப்பு விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது, கொண்டாடுறதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு, ஹூ ஆர் யூ மேன்? நான் இந்த என்ன பண்ணா தெரியுமா, அந்த காட்சி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், நான் வேணா நாளைக்கு வேணா நான் இதை எடுத்து நான் யூடியூப் நான் எடுத்து வேணா நாளைக்கு சோசியல் மீடியாவில் அதை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆள் தாலி எடுத்துன்னு போய் பொண்ணு கட்டில் கட்டுறதுக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் தான் கட்டிட்டு இருப்பான் இந்தாலு. உடனே பாவம் அந்த அம்மா ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா தாலியை பிடிங்கி என்ன பைத்தியகார்த்தனமா, வாட் ஆர் டூயிங், ஆர் யூ மேட், வாட் ஆர் பீயிங், ஆர் யூ மேட், கிவ் தட் த்ரெட் டு தட் பாய். வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், நமது அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தொண்டன் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். மிகுந்த மரியாதைக்குரிய உடன்பிறப்புகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று சொல்லப்படுகிற நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் பேட்டி தந்திருந்தார். அவர் எப்பவுமே பேசினா வெள்ளங்கம் தான் பேசுவார்ன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் என்ன சொன்னார்ன்னு கேட்டால், திமுக ஆட்சியில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிராமணர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், பிராமணர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தா அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிடுறேன், அந்த டிவியில் அவர் அறிமுகப்படுத்தும் போது பிஜேபியினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு ரெக்கார்ட் ஒன் மெசேஜ் இன் திஸ் speech, in my speech I like to record one message. What is that means? First of all, Subramani Swami is not one of the front leader in BJP. அவர் அந்த இயக்கத்தில் ஒரு முன்னணி தலைவர், அது இல்லவே இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற சாதாரண ஒரு தொண்டனுக்கு, பிஜேபியில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற உணர்வு கூட சுப்பிரமணிய சாமி கிடையாது. ஏன்னு கேட்டால், அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்பு அவரிடத்தில் நான் ஒரு சில கேள்விகளை இந்த சமூக வலைத்தளங்களில் கேட்பதற்கு முன்பு ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். என்னவென்று கேட்டால், அடிக்கடி பிஜேபியை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த கட்சியிலே நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் என்று சொல்கிறார்கள், பிஜேபியை விமர்சனம் செய்யக்கூடிய யார் என்று கேட்டால் சுப்பிரமணிய சுவாமி. மிகுந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர் யார் என்று கேட்டால் இதே சுப்பிரமணிய சுவாமி. பைத்தியக்காரத்தனமான ஒரு சில கருத்துக்களை சொல்வார். அப்பொழுது பிஜேபியினுடைய தமிழக தலைவர்கள், இதற்கும் முன்பிருந்த மரியாதைக்குரிய சகோதரி இன்று தெலுங்கானாவில் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனிடத்தில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்பார், இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய திரு முருகனிடத்தில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்பார், ஏன் அந்த எச் ராஜாவிடத்திலும் கேட்பார்கள். இவரெல்லாம் கேள்வி கேட்கும்போது சுப்பிரமணிய சாமி இப்படி சொன்னார்ன்னா அவருடைய கருத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சுப்பிரமணிய சாமியினுடைய கருத்து வந்து அது பாஜகவின் கருத்து கிடையாது, அவரை பற்றிலாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. பாஜகனுடைய தலைவர்கள் சுப்பிரமணிய சாமி வந்து சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், சுப்பிரமணிய சாமி பொறுத்தவரைக்கும் இஸ் ஹேவிங் ஒன் நேம் இன் பாலிடிக்ஸ், இஸ் அன் ஏ பொலிட்டிக்கல் ஜோக்கர். சுப்பிரமணிய சுவாமி இஸ் அன் ஏ பொலிட்டிக்கல் ஜோக்கர், ஒரு அரசியல் கோமாளி என்று சொல்ல வேண்டும், உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால். ஏனென்றால் அவர் அப்படி தான் பேசுவார். நான் ஒரு தமிழனாக பேசுகிறேன், ஒரு தமிழனாக தமிழ் உணர்வு படைத்தனாக பேசுகிறேன். அவர் சொல்லுகிறார், பிராமணர்களை பழிவாங்குகிறார்கள் திமுக ஆட்சியில், இன்னும் ஒரு மாதம் கூட ஆட்சிக்கு வந்து. எந்த சம்பவத்தை வச்சு சுப்பிரமணிய சுவாமி வந்து பிராமணர்களை திமுக ஆட்சி பழிவாங்கிறது என்று கேட்டால், அந்த சென்னையில் ஒரு ஸ்கூல் உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ அந்த ஸ்கூல் ஸ்ரீ சேஷாத்ரி
பத்மஸ்ரீ சேஷாத்ரி பாலபவனா, ஆமாம், வைஜி மகேந்திரனும் அவங்க பொண்ணு மதுவந்தியும் நடத்துகிற ஸ்கூல். அந்த ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும், அதை நாம் பல முறை எல்லாம் பேசிட்டோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஸ்கூல் நிர்வாகத்தில் அந்த ஆசிரியரை கைது செய்தது, அந்த நிர்வாகத்திடம் போய் காவல்துறை அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை விசாரணை செய்தது, இந்த ஸ்கூலில் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டால் தொடர்ந்து அந்த ஸ்கூல் நேஷனலைஸ் ஆக்கப்படும், அரசு உடைமையாக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. இதையெல்லாம் வைத்து என்ன சொல்கிறார், இதை இந்த சம்பவத்தை வச்சு, அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர் வந்து அந்த சின்ன சின்ன குழந்தைகள்கிட்டலாம் வந்துட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார், என்னென்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியும், திரும்பி திரும்பி அதையே நான் பேச விரும்பவில்லை. அதற்காக அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை, புகார் தந்தது யார் என்று கேட்டால் அந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர்கள், அவர்கள் புகார் அடிப்படையில் தான் விசாரணை நடத்தினார்கள். அதன் பிறகுதான் காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்தார்கள். அந்த பள்ளி ஆசிரியரை கைது பண்ணி அந்த பள்ளியை பற்றி சமூக வலைத்தளங்களிலே திமுகவினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதை பற்றி பேசியதால் அந்த சம்பவத்தை வச்சு சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிராமணர்களை பழி வாங்குறாங்க. இதை வந்து எல்லா கட்சிக்கார் வாட்ச் பண்ணுவீங்க நான் பேசுகிறத. ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளிடம் ஒரு ஆசிரியர் ஆன்லைன் கிளாஸில் அறநிர்வாணத்தோடு வரான், சிலும்பிச்சு பண்ணுறான், தப்பு தப்பாக பண்ணிடுங்க, இன்னும் நிறைய விஷயம் வெளியே வரல, இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் இதுக்கு வந்து பிராமணர்களை பழி வாங்குறதுன்னு சொல்கிறதா, இதுக்கு ஒரு நியாயம் பிராமணர்களே சொல்லட்டும். எந்த சமுதாயத்துக்கும் பேசுகிற குடியாத்தம் குமரன் விரோதி கிடையாது, எந்த சமுதாயத்திற்கும் எந்த காலத்திலும் தலைவர் கலைஞராக இருக்கட்டும், மிகுந்த மரியாதைக்குரிய தமிழக முதல்வர், தமிழ் இனத்தின் தலைவர், இன்னும் தொடர்ந்து 20 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கூடிய எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினும் விரோதி கிடையாது. கனிமொழி அக்கா தான் புகார் தந்தார் அந்த பள்ளியின் மீது சொல்கிறார், கனிமொழி அக்கா கூட விரோதி கிடையாது. ஆனால் தயாநிதி மாறனும் விரோதி கிடையாது. என்னடா அவங்க ரெண்டு பேர் பேர் தான் சொன்னாங்க அந்த பள்ளி நிர்வாகத்து மேலே மத்திய அரசாங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னு கேட்டால், கனிமொழி அக்கா நான் தயாநிதி மாறன் தான் சொன்னாங்க. யாருமே பிராமணர் சமுதாயத்துக்கு விரோதம் இல்லை, எந்த சமுதாயத்திற்கும் திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர்களோ திமுகவின் தொண்டர்களோ எந்த சமுதாயத்துக்கும் விரோதம் இல்லை. எப்படி இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடோ அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதசார்பற்ற ஒரு இயக்கம். டிஎம்கே இஸ் நாட் அன் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, மிஸ்டர் சுப்பிரமணிய சாமி, ஐ லைக் டு சே யூ, டிஎம்கே இஸ் நாட் அன் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, டிஎம்கே இஸ் அன் மூமெண்ட். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இல்லை, இது ஒரு இயக்கம். எனவே இயக்கம் என்றால் இந்த இயக்கத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். முதல்ல நான் ஒரு செய்தி என்னுடைய உரையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன், பிராமணர்களுக்கு விரோதி இல்லை, இது பயத்தில் சொல்லலை, பிராமணர்களுக்கு விரோதி இல்லை. அதனால் ஒரு பிராமணர் தவறு செய்தால், ஐயோ பிராமணர் தவறு செய்து விட்டார், அவர்தானே ஆலயத்திற்கு சென்றால் சுக்லாம்பரதரும் விஷ்ணும் சசிவர்ணம் ததப்புஜம் பிரசன்ன வர்ணம் சர்ப வித்யோப சாந்தி என்று மந்திரம் சொல்லி நமக்கு தீவார்த்தனை காட்டுகிறார், விபூதி தருகிறார், கும்பம் தருகிறார், பிரசாதம் தருகிறார், வீட்டிலே நாம் கர்ப்பப்பிரவேசம் நடத்தினால், ஓமம் வளர்த்தால், திருமணம் நடத்தினால் பிராமணரை தானே அழைக்கிறோம், அவர் காலையிலே தானே விழுகிறோம், எனவே அவர் தவறு செய்தால் கூட அதை நாம் தண்டிக்கக்கூடாது, மன்னித்துவிட வேண்டும் என்று சொல்வதற்கு இது ஒன்றும் மேல்நாடு சொர்க்கமோ கைலாசமோ கிடையாது, இது வந்து இந்திய திருநாடு. இங்கே யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த வகையில் தான் தண்டிக்கப்பட்டாரே தவிர, அந்த ஸ்கூலில் தண்டிச்சினால பிராமணர் சமுதாயத்தினரை பழிவாங்கிறார்கள் என்று சுப்பிரமணிய சாமி பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்த முதல்ல அவர்களெல்லாம் அந்த ஆளுகள்லாம் பதிலே சொல்லக்கூடாது. ஆமாம், அந்த ஆளுகள்லாம் பதிலே சொல்லக்கூடாது. அந்த பேட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் முழுக்க முழுக்க ஒரு அந்த ஜாதி வரியோடு பேசுகிறார். அவள் பள்ளி நடத்துகிற அவள் மதுவந்தி, அவள் தோப்பனார் வைத்திய மகேந்திரன் பிராமணர் அல்லவா, அவள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தின் மீது இவாள் இந்த திமுக அரசாங்கம் வழக்கு போடுவது அது சரி இருக்கு சரியில்லை, அது சரியா சரியில்லையோ, எப்படி வழக்கு போடலாம், அவள் இவாள் திமுக ஆட்சிக்கு வந்தால் பிராமணர்களை பழி வாங்குவார், பிராமணர்கள் பழி வாங்குவதை நான் கண்டிக்கிறேன், இது எந்த வகை நியாயம்ன்றதை பிராமணர்களையும் பார்த்து கேட்கிறேன், உயர் சமுதாயத்தினரையும் பார்த்து கேட்கிறேன், எங்களைப் போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாயம், பழங்குடியினர் எல்லோரையும் கேட்கிறேன், அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுத்தது பிராமணர்களை பழி வாங்குவதா?
எப்படி திசை திருப்பலாம் பாருங்க. என்றால் முதலிலே சுப்பிரமணிய சாமி யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இல்லை, மிகுந்த மரியாதைக்குரிய இந்தியாவின் இரும்பு பெண்மணி, இந்தியாவின் அயன்லேடி. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டினுடைய உளவாளி. இந்த சுப்பிரமணிய சாமி யார் என்று கேட்டால், மிகுந்த மரியாதைக்குரிய மறைந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்களது நாட்டினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது அப்போவே இஸ்ரேல் நாட்டினுடைய உளவாளி. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது இவர் உளவாளி, நம் நாட்டினுடைய ரகசியத்தெல்லாம் சுப்பிரமணிய சாமி இஸ்ரேல் நாட்டுக்கு சொல்லுகிறார் என்று தெரிந்தவுடன் எங்கே நம்மை கைது செய்வார் என்று அன்னை இந்திரா காந்தியை பார்த்து பயந்து இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடியவர் தான் சுப்பிரமணிய சாமி. இது அரசியலின் மூத்த தலைவர்கள், அரசியல் தெரிந்த அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இது. அது பிறகு எந்தெந்த நாட்டில் உளவாளியாக இருந்தார் அந்த ஆளுநர், அமெரிக்காவுக்கு உளவாளியாக இருந்தார், வெளிநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழக தலைவர், பேராசிரியர், ஆசிரியர் அவர். ஒரு மணி நேரம் பாடத்தரணை எத்தனை லட்சம் அப்பவே. ஸோ இவருக்கும் பாலிடிக்ஸ்க்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, முதல்ல இவருக்கும் இந்தியாவிற்கும் சம்மந்தம் இல்லை, முதல்ல இவருக்கும் நம் தமிழ் மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. திரு சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், முதல்ல நீ தமிழ் நல்லா பேசு. தமிழே பேச வரல. திமுக ஆட்சி மீது பழிவாங்கப்பட்டு கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இவர் என்ன லெட்டர் அனுப்புறாரு, சுப்பிரமணிய சாமி இந்த 356 பயன்படுத்த வேண்டாம், ஆனால் அதற்கான பாதையிலே தான் திமுக சென்று கொண்டிருக்கிறதாம். நான் சொல்றது நல்லா புரியுதா? இந்த ஆட்சியை கலைக்கணும் நான் சொல்ல வரல, ஆனால் ஆட்சியை கலைக்க வேண்டிய பாதையில் தான் திமுக போதும். இப்போ நான் அசிங்கசியமாக பண்ட பண்டையே பேசுனா பேச மாட்டேன், குடியாத்து குமர ஸ்டைலில் நான் பேசினா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அது ஒரு லேட்டஸ்ட் பேசினா போச்சு. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் என்ன விட அசிங்கசியமாக பண்ட பண்டையாக பேசுகிறாங்க. நானாவது கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறேன். இப்போ இது ஒரு ஃபேஷன், எந்த கட்சி பற்றி பேசினாலும் அந்த கட்சியில் உள்ளூர்கள் ரெண்டு பேர் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருது. கொடுத்துட்டு அவன் கட்சி தலைமைக்கு குடியரசு குமரன் நம்மளை கட்சி பற்றி உங்களை பற்றி பேசினா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோன்னு உடனே இப்போ பேப்பரில் நியூஸ் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டுருது. ஸோ ஐ ஆம் நாட் பாதர் அபவுட் தட். இந்த ஜனநாயக நாட்டிலே எல்லோருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது. இந்தியா இஸ் அ டெமோக்ரசி கண்ட்ரி. ஸோ ஐ ஆம் ஹேவிங் ஆல் த ரைட்ஸ் டு ரெக்கார்ட் மை ஒப்பீனியன் சோஷியல் மீடியா. ஐ ஆம் டூயிங் தட் ஒர்க் ஒன்லி பிகாஸ் ஃபார் அவர் தமிழ் ஜெனரேஷன், ஃபார் அவர் பப்ளிக்ஸ். அதனால் என்னுடைய பேச்சுரிமை யாரும் தடுக்க முடியாது. இப்பொழுது நான் கேட்கிறேன், வெளிநாட்டினுடைய உளவாளி முதல்ல அந்த தமிழனே கிடையாது. திமுக ஆட்சி வந்து இன்னும் ஒரு மாதம் இல்லை, அதுக்குள்ள இந்த ஆட்சியை வந்து திருத்தணும். இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான, திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கான பாதையில் தான் திமுக ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. நான் ஆளுநர் சொல்லியிருக்கேன், ஆளுநர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறார், என்கிட்ட ஃபோனில் பேசுவார், எனக்கு லெட்டர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு உண்மையில் அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு, நான் லைவில் வந்து இப்போ 10 டேஸ் ஆகிட்டுருக்கோம். நான் இல்லை, நான் நான் சோஷியல் மீடியாவில் பேசி ஒரு 10 டேஸ் ஆகிட்டுருக்கோம். பட் ஆனால் ரெண்டு நாளாக பார்த்தேனே, இந்த நாள் தாங்க முடியல, பேசி ஆகணும் இதுன்னு சொல்லி. ஏன்னா இந்த யூடியூப் சேனல்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் பேசணும், அதனால தான் பேசுகிறேன் நான். எனக்கு இன்னும் ஆளுநர் பதில் சொல்லலை, திமுக மினிஸ்டர்ஸை குறை சொல்கிற அப்படி. இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டை ஒட்டுமொத்த இந்தியாவே பாராட்டுது. தமிழ்நாட்டில் மிகுந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு மாதம் கூட நெருங்கவில்லை. 5 ஆண்டுகளில் அதிமுக செய்யாத ஆட்சியை ஒரு மாதத்தில் செய்து கொண்டிருக்க, அதுவும் இந்த கொரோனானுடைய நோய் தொற்றை தடுப்பதற்கு, பருவதை குறைப்பதற்கு, சாவு எண்ணிக்கை குறைப்பதற்கு எவ்வாறெல்லாம் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார், எவ்வாறெல்லாம் நிதி திரட்டுகிறார், எவ்வாறெல்லாம் மக்களுக்கு உதவி செய்கிறார் என்று நாடே பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆள் உட்காந்து ஒரு மாதம் ஆகலை, இந்த ஆள் டிவி முன்னால் குரல் சொல்கிறார், குறை சொல்லி நிற்கிறார். அதனால தான் நான் அரசியல் கோமாளி என்ன. ஆனால் சுப்பிரமணிய சாமிக்கு சரியான நாள் யார் தெரியுமா? நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் அதிமுக ஆட்சியில் என் மீது பல்வேறு 6 அவதூறு வழக்குகள், டெஃபர்மேஷன் கேஸ், மரியாதைக்குரிய மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நான் கடுமையாக பேசக்கூடிய பேச்சாளர், எல்லாருக்கும் தெரியும் நான் வெட்டுக்குண்டாங்க கொண்டு வந்து பேசக்கூடிய பேச்சாளர் என்று. ஜெயலலிதா தான் சரியான ஆள் சுப்பிரமணிய சாமிக்கு. ஒரு முறை இருந்தால் சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணார் தெரியுமா? மயிலாடுதுறையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அப்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் என்று கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதால் மேடையில் பேசும்போது ஜெயலலிதா மேடையிலே உட்கார வச்சுன்னு இவர் ஒரு மாதிரியே பேசிட்டார். உடனே ஜெயலலிதா மேடையில் பேசும்போது வாங்கு வாங்கு, ஜெயலலிதாக்கா சொல்லி கொடுக்கணும், வாங்கு வாங்கு வாங்க, நான் அந்த அம்மா இந்தால புஷ்ன்னு வாங்கிச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அப்போ சிஎம் அந்த ஜெயலலிதா பேசிட்டு அந்த ஸ்டேஜில் உட்காந்தோடனே சுப்பிரமணிய சாமி போய் உக்காந்துனே, எப்படி நீங்கள் பேசலாம், என்ன நான் யார், எவ்வளோ சீனியர்னு
பேசுனா அந்த அம்மா அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த ஜெயலலிதா அவர்கள் சிரிச்சு நேர்ந்துட்டாங்க. இந்த ஆள் காரில் கிளம்பி போன போகிறாரு. அவங்க கட்சிக்காக சும்மா இருப்பாங்களா? ஒரு சின்ன கட்சி தலைவரை பேசிட்டாலே ஊர் நாலு பேர் இருந்து அவனே திரண்டு வரான். என் தலைவர் எப்படி நீ பேசலான்னு. அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுகவுக்கு அடுத்த கட்சி அதிமுக தமிழ்நாட்டில், அந்த கட்சி அவங்க பவரில் இருக்கிறாங்க. சிஎம் அப்போ ஜெயலலிதா, அவங்க கட்சிக்காரர் ஒரு 500 பேர் கிளம்புனாங்க. ஒரு 100 கார், 200 கார். இந்த ஆள் காரை துரத்தின்னு போகிறாங்க. இந்த ஆள் உயிருக்கு போய் ஓடி போய் அப்போது சுப்பிரமணிய சாமியை அதிமுகவினரிடம் வந்து காப்பாற்றியது யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள். அத்தை கூட மறந்துட்டான் அந்த அரசியல் கோமாளி. அது பிறகு என்ன நினைச்சு தெரியுமா? சுப்பிரமணிய சாமிக்கு வேலூர் கோர்ட்டுக்கு, எங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வேலூர் கோர்ட்டு, சுப்பிரமணிய சாமி வந்தா அப்படி, நாங்கள் பிராமணர்களை வந்து திமுக ஆட்சியில் பிராமணர்கள் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, பழிவாங்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற சுப்பிரமணிய சாமிக்கு சொல்லுகிறேன், இவன் டு ஜெயலலிதா ஏசனே ஐராத்து மாமி. மிஸ்டர் சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதா த ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஜெயலலிதா ஆல்சோ பிலாங்ஸ் டு யுவர் பிராமின் கம்யூனிட்டி, ஓகே, ஷீஸ் அனே மாமி, இவர் அனே ஐயர். ஜெயலலிதா பேசணும்னா அத்தனை பேர் திரண்டி வந்தனே காப்பாற்றுறது யாரான்னா அன்னைக்கு காப்பாற்ற திமுக காரன். இந்த ஆள் கோர்ட்டுக்கு வந்தார் வேலூர் கோர்ட்டுக்கு. அப்போ அதிமுக சார்பிலே, அதிமுக சார்பில் சுப்பிரமணிய சாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வந்தார், யார் என்று தெரியும். சுப்பிரமணிய சாமி வந்து கோர்ட்டில் இறங்கினவுடனே ஒரு 200 அதிமுகனுடைய மகளிர் அணி நின்றுந்தாங்க. இது நடந்த சம்பவம். ஒரு 200 அதிமுக மகளிர் அணி நின்றுந்தாங்க சார். சுப்பிரமணிய கோர்ட் சேவை இறங்கி வந்த உடனே பார்த்தா இருந்தால் நம்மளதான் நம்ம கட்சிக்கு அண்ணா, நம்மளே தலைவன், நம்மளே தொண்டை, நம்மளுக்கு எங்கே இத்தனை பேர்னு பார்த்தா எல்லாம் அதிமுக மகளிர் அணி. இந்த ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆன் எ மார்க் ரெடி ஸ்டெடி ரன் அன்வாங்க, 1 2 3 ரெடி ரன் அன்வாங்க. அந்த மாதிரி அந்த மகளிர் அணி போய் ஒரு பொம்பளை சொல்லிச்சு, ஆன் எ மார்க் கெட் ரெடி ஸ்டார்ட் லிஃப்ட் அப் பண்ணாங்க, தூக்கினாங்க பாரு. எல்லாம் அதிமுக மகளிர் அணிங்க சுப்பிரமணிய சாமி பார்த்துனே எல்லார் புடவையும் வயிற்றுக்கு மேலே தூக்குனாங்க. அந்த காட்சி எப்படி இருந்திருக்கோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐ எம் நாட் யூஸிங் அன் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இன் மை ஸ்பீச், ஆபாசமாக பேசவில்லை. நடந்த சம்பவம் சுப்பிரமணிய சாமி திமுக பற்றி நீ பேசுறியே, உனக்கு எவ்வளோ அசிங்கலாம் அந்த நாட்டில் நடந்திருக்குது, அப்படிப்பட்ட ஒரு அசிங்கும் திமுக ஆட்சியில் உனக்கு நடக்கவில்லை. நீ நான் கலைஞர் அன்னைக்கு எப்பவுமே எதிரின்னு சொல்கிற, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதெல்லாம் உனக்கு ஒரு அசிங்கம் நடந்ததில்லை, ஆனால் நீ வேலூர் கோட்டு வரும்போது அந்த பொம்பளைங்க கொடுத்தாங்க பாருங்க ஒரு வரவேற்பு. அந்த ஆள் அசந்து போயிட்டான். அதோடு அந்த ஆள் 20 நாள் சாப்பாடே சாப்பிடல, ஒரு தண்ணி தான் குடிச்சுருந்தானா. அவ்வளோ மரியாதை உனக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தரப்பட்டது. ஏன் அப்படி ஒரு மரியாதை உனக்கு தரப்பட்டது என்று கேட்டால், அவருடைய தலைவியை பற்றி நீ ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஆங்கில பத்திரிகைகளை தவறாக நீ கட்டுரையிலே அந்த அம்மையாரை விமர்சித்தது காரணத்தால், மேடையில் அந்த அம்மையாரை பற்றி பேசிய காரணத்தால் அப்படிப்பட்ட மரியாதை உனக்கு வழங்கப்பட்டது. ஜெயலலிதாவும் உன்னுடைய சமுதாயம் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், உன்னுடைய சமுதாயம் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். நீ வந்து திமுக ஆட்சியில் வந்துட்டு பிராமணர்களை பற்றி பிராமணருக்கு மரியாதை இல்லைன்ற, எத்தனை பிராமணர்களுக்கு நீங்கள் முக்கியத்தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து பாதி ஐஏஎஸ் ஆஃபீஸர், 70% ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பிராமின்ஸ் தாங்க. நியர்லி 80% சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் தாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கல யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமின்ஸ் தாங்க. நாங்கள் 4% தானே இருக்கிறோம், எங்களை ஏன் பழி வாங்குறீங்கன்னா, நீங்கள் 4% தான் இருக்கிறீங்க, பிராமின்ஸ் இருக்கிறது 4% தான். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் இல்லாத இடம் கிடையாது, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இருக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. இருங்க, தப்பில்லாத உங்கள் திறமை, நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க, உங்கள் திறமை, நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க, உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, யாரும் சும்மா கொடுத்துட்டு போகிறதில்ல. அதிகமான மார்க் எடுத்து நல்லா படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஃபார்ம் நீங்கள் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணால், எம்பிபிஎஸ் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணால், லா அப்புறம் பிஏபிஎல்ல எம்ஏபிஎல்ல போய் எம்எல்ஏ நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணால், நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணி அவங்களும் தான் வேலை கொடுக்க முடியும். உங்களுடைய ஆதிக்கத்தால் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டை தந்தார். இடஒதுக்கீட்டு வேணும்னு கேட்டார். அப்போ உங்களுக்காக தான் சட்டத்தை எழுதினார் அண்ணல் அம்பேத்கர். அந்த சட்டம் அண்ணல் அம்பேத்கர் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. சுப்பிரமணிய சாமி, நீ கூட உன் வீட்டில் அண்ணல் அம்பேத்கர் படத்தை வைக்கணும். அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான தலைவர். எனவே அம்பேத்கருடைய கனவை அவர் எழுதியதை நிறைவேற்றியவர் யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர், தலைவர் கலைஞர். அடுத்து என்னன்னு கேட்டால் என்ன சொல்றாருன்னா, மதுரை
அந்த ராமநாதபுரம் இந்த அந்த அந்த மாவட்டத்தில் வந்துட்டு இராணுவம் இராணுவத்தை போடணும் பாதுகாப்பு. ஏன் இராணுவத்தை பாதுகாப்பு போடுறாங்கன்னா தீவிரவாதி விடுதலை புலி பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடினாங்க. பிரபாகரன் போஸ்ட் ஒட்டினாங்க. நான் இப்போ கேட்குறேன் சுப்பிரமணிய சாமியை, பிரபாகரன் பிறந்தநாள் ஈழப்பு விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது, கொண்டாடுறதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? ஹூ ஆர் யூ மேன்? ஐ எம் ஆஸ்கிங் யூ ஹூ ஆர் யூ? பிரபாகரனா தமிழ்நாட்டில் வந்து குண்டு போட்டாரா? ஈழத்திலே எங்கள் தொப்பில் கூடிய உறவுகள், எங்கள் ஈழத் தமிழர்களுக்காக போராடினார், எத்தனையோ ஆண்டுகள் போராடினார், தனிநாடு கேட்டு போராடினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழன் மட்டும் எங்கள் உறவில்லை. இந்த பூமி பந்தில் கடல் கடந்து எங்கெல்லாம் தமிழன் வாழ்கிறானோ அவனெல்லாம் எங்கள் உறவினர், அண்ணன் தம்பி. அப்படி இங்கே இருக்கிற இலங்கையிலே எத்தனை பெண்கள் இலங்கை இராணுவத்தால் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை பச்சளம் குழந்தைகள் சாகடிக்கப்பட்டார்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்காக போராடியவர்தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுனா தீவிரவாதம். அது திமுகவில் வந்துட்டு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆனதுல இருந்து ஒன்று தான் வலியுறுத்தி வலியுறுத்தி கேட்குறாரு. என்னன்னு கேட்டால், ராஜீவ்காந்தி படுகொலையில் கைது செய்யப்பட்டிருக்கவங்களெல்லாம் விடுதலை கேட்கிற விடுதலை செய்ய சொல்லுகிறார். அந்த நெறியாளர் கேட்குறாங்க, அவங்களை விடுதலை பண்ணுறது உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு. இல்லை இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. நீ யாரா அது சொல்கிறதுக்கு வாயில? அப்போ இது இப்போ தான் நான் கோவம் தானே பேசி போடுறேன். அவங்க 30 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாங்க. பேரறிவாளன்லாம் உள்ளே போகும்போது என்ன வயசு? பேரறிவாளன்கள்லாம் 18 வயசுங்க. தன் இளமை காலத்தை சிறையிலே கழித்து இன்றைக்கு அவங்கெல்லாம் அங்கே உள்ளே இருக்கிறாங்க. பேட்டரி தான் வாங்கினாராம் பேரழிவாளன். அவங்களை விடுதலை பண்ணுங்க பரவாயில்லன்னு சொல்லி மிகுந்த மரியாதை கூறிய அன்னை சோனியாவே சொல்லிட்டாங்க, பிரியங்கா காந்தியே சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தியே சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தியே சொல்லிட்டாங்க அவங்கள விடுதலை பண்ணுறதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா நீ யார்? ஊவாரியுமே முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீ பண்ண. இன்னொன்று சொல்கிறான் சார், அந்தாலு நான் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது அப்பொழுது நாங்கள் தான் திமுக ஆட்சியை கலைத்தோம். அதாவது நான் சொல்லி தான் திமுக ஆட்சியை கலைச்சோன்னு தமிழ்நாட்டில் உக்காண்டு இருந்தால் பேசுகிறான்னா நான் உண்மையிலே சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் தான் திமுக ஆட்சியை கலைச்சோன்னு அவ்வளோ அகங்காரமாக பேசுகிறான், அவ்வளோ கோமாளித்தனமா. இந்த தமிழ்நாட்டுக்கு நீ செய்த நன்மை என்ன? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீ சென்ட்ரல் மினிஸ்டர்ன்னு சொல்கிற, நீ தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்க? நீ எம்பியா இருந்திய தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? உன் கூட இருந்தவங்களை யாரை நீ வாழ வச்ச? சந்திரலேகான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த அம்மா மூஞ்சில் ஆசி தேச்சிட்டாங்க. அந்த அம்மா வந்து ஒரு கட்சியில் சேர்த்தனா, பிகாஸ் ஷி ஆல்சோ பிலாங்ஸ் டு பிராமின் கம்யூனிட்டி. எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் சந்திரலேகா அவங்க கட்சியில் சேர்த்துனீங்கன்னு. இல்லை இல்லை, அவள் வந்து எங்கள் ஆத்து மாமி மாதிரி தான். அவள் கூட நான் அந்த அம்மையார் குறை சொல்லவில்லை. சுப்பிரமணிய சாமி சொன்ன பத்திரிக்கை பேட்டி, அவளுக்கு எங்கே ஆசிட் அடித்தார்கள் என்று கேட்டேன். சந்திரலேகாவிற்கு மூஞ்சில் தான் ஆசிட் அடித்தார் என்று சொன்னார்கள். ஓ, மூஞ்சில் தான் ஆசிட் அடித்தாங்க, சரி நமக்கு பயன்படுவாங்க, அதாவது கட்சி வேலைக்கு பயன்படுவாங்க என்று அந்த அம்மையாரை நான் கட்சியில் சேர்த்துக்கொண்டேன்னு. நாங்கள் ஒரு வேலையும் லூசுதனமான வேலை தான். பாவம் அந்த அம்மா சந்திரலேகா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் பிரில்லியன்ட் லேடி. ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் பிரில்லியன்ட் லேடி. அவங்க இந்த ஆள் மாதிரி லூஸ் கிட்டே ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி, இந்த ஆள் ஒரு பெரிய மனுஷன் ஆச்சேன்னு சொல்லி தாலி கொடுத்து சுப்பிரமணிய சாமி கிட்ட தாலி கொடுன்னு சொன்னால், இப்போ எல்லாரும் தான் எல்லா போய் இப்போ கட்சி தலைவர்கள்லாம் போவாங்க. இப்போ என் கல்யாணத்தை கூட தான் தலைவர் தளபதி வந்தார், தாலி எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு, என் மனைவி கழுத்தில் கட்டினேன். அந்த மாதிரி சந்திரலேகா தாலி எடுத்து சுப்பிரமணிய சாமிகிட்ட கொடுத்தாங்க. சுப்பிரமணிய சாமி போய் தாலியை கொடுன்னு சொன்னால் இந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா? அந்த காட்சி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கணும். நான் வேணா நாளைக்கு வேணும் நான் இதை எடுத்து நான் எடுத்து வேணா நாளைக்கு சோசியல் மீடியாவில் அதை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆள் தாலி எடுத்துன்னு போய் பொண்ணு கழுத்தில் கட்டுறதுக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் தான் கட்டிட்டுருப்பான் இந்த ஆள். உடனே பாவம் அந்த அம்மா ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா தாலியை பிடிங்க, என்ன பைத்தியகாரத்தனமா, வாட் ஆர் டூயிங், ஆர் யூ மேட், வாட் ஆர் பீயிங், ஆர் யூ மேட், கிவ் தட் த்ரெட் டு தட் பாய், கிவ் தட் மாங்கல்யம் டு தட் பாய் என்னாங்க அந்த அம்மா. ஏன்னா பைத்தியகாரனா நீ தாலி கட்ட போறேனா? நான் ஏதோ ஞாபகத்தில் இருந்தான். இவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. எனவே இதெல்லாம் நாட்டு மக்கள் நன்றாக தெரிந்து நன்றாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம், ஒரு நல்ல முதலமைச்சர், அவர் பேருக்கு எப்படியெல்லாம் களங்கம் ஏற்படுத்தலாம் என்று இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி. நான் சுப்பிரமணிய சாமி பேசுறதுக்கு நான் பிஜேபி சம்பந்தப்படுத்தவே மாட்டேன், பயந்துடலாம் இல்லை. எவ்வளவோ பார்த்தாச்சு இந்த 4 மாதம், இந்த 1.5 வருஷத்தில்
ஏன்னா அந்த பிஜேபி விமர்சனம் பண்றாங்க, அந்த பிஜேபி விமர்சனம் பண்றான். எனவே அவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிடர் கழகம் வந்து வன்முறை கட்சியாம், திராவிடர் கழகம் வன்முறை கட்சியாம். ஆமாடா, திராவிடர் கழகத்தில் பெரியார் என்கின்ற எங்களுடைய தாடிக்கணவன் ஈரோட்டு பகுத்தறிவாளர் ஈரோட்டு தந்தை எங்கள் பெரியார் இல்லை என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழன், நீ சொல்லுகிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட தலித் பழங்குடியினர் யாரும் இன்றைக்கு உயரிடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஏன், நாங்கள் தெருவிலே நடந்திருக்க முடியாது, நாங்கள் தெருவிலே நடந்திருக்க முடியாது. அந்த திராவிடர் கழகத்தின் தலைவர் பெரியாரும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அறிஞர் அண்ணாவும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரும், இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழினத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் உழைத்த காரணத்தால் தான் இன்றைக்கு நாங்கள் தலைநிமிர்ந்து நடக்கிறோம். உங்களை பார்த்து உங்கள் வீட்டு எதிரே நாங்கள் நடந்து வரக்கூடாது, காலிலே செருப்பு போடக்கூடாது, மேலே சட்டை போடக்கூடாது. ஒரு காலத்தில் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் ரவிக்கப்படக்கூடாது, ஜாக்கெட்டே போடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் அன்றைக்கு பிராமணர்கள் செய்தால், இன்றைக்கு இல்லை, நாட் நவ், ஒன்லி இந்த சுப்பிரமணிய சாமி மாதிரி ஃபியூ பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க, மீதி பேரும் அவங்களாம் இப்போலாம் ஒழுங்காகிறாங்க. நிறைய பிராமணர் திமுக தான் ஓட்டு போட்டாங்க. அன்றைக்கு உங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தால் தான் பிராமணர் அல்லாத இயக்கம் என்று துவங்கப்பட்டது, நீதி கட்சி வந்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தது, திராவிடர் கழகம் வந்தது, திமுக வந்தது. அன்றைக்கு உங்களிடமிருந்து எங்கள் சமுதாயத்தின் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்றைக்கே போராடினார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் சட்டமேதை அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் வழியில் பெரியார் அவர்கள், பெரியார் வழியில் அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், இன்று தளபதி நாளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இவர்களெல்லாம் பாடுபட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு உங்க முன்னால நாங்க உயர்ந்து நிக்கிறோம். நீங்க மட்டும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த, நீங்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த உயர் நீதிமன்றத்தில் முதல் முதல் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த மிகுந்த மரியாதை கூறிய தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை அன்றைக்கு நீதிபதி ஆக்கியவர் யார் என்று கேட்டால் திமுக தலைவர் கலைஞர். இன்றைக்கு எத்தனையோ மிகுந்த மரியாதை கூறிய தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மாண்புக்குரிய நீதிபதிகள் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள், எல்லா துறையிலும் தலித் சமுதாயத்தில் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறார்கள், பழங்குடியினர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு காரணம் நீ வந்து தீவிரவாத கட்சின்னு சொல்றிய தீகா, அந்த தீகாவும் அதிலிருந்து வந்த வன்முறை கட்சி, இன்றைக்கு விடுதலை புலிகளுக்காக போராடுகிற கட்சி, ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லுகிற கட்சி திமுக என்று சொல்ல, இந்த கட்சிகளாம் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு நாங்க நீங்க மட்டும் ஆதிக்கம் செலுத்திய இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டெல்லியில் போய் பாருங்க, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னுடைய யார் அதிகமா இருக்கீங்கன்னா, இப்பவும் நீங்க தான் அதிகமா இருக்கிறீங்க, இப்பவும். எனவே ஆரியர்கள் அவருடைய புத்தி என்னைக்கும் விட மாட்டாங்க. ஆரியர்கள் அவங்க பிளட்டு அது அப்படி தான் இருக்கும். இதை சொன்னால் என்ன சொல்கிறாங்க, இவங்க பிராமணர்களுக்கு எதிர்ப்பானவர்கள்னு சொல்கிறாங்க. ஏன் தலைவர் தளபதி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அதே கோட்டையில் எத்தனை பிராமணர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், எத்தனை துறைகளுக்கு செயலாளராக பிராமணர்கள் இருக்கிறார்கள், பிராமணர்கள் யாருமே இல்லையா? ஏன் இதே தலைவர் தளபதி நினைச்சா ஒரு பிராமின் கூட எந்த டிபார்ட்மெண்ட்லையும் செக்ரட்டரியாக இருக்கக்கூடாது, எல்லாரையும் தூக்கி டம்மி போஸ்டிங்கில் போட்டு நம்ம ஜாதிக்காரன் தலித்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் அவங்கள மட்டும் நியமிச்சு போல இல்லையே? யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கிறதோ தகுதிக்கு தகுந்த போல்தான் தலைவர் தளபதி பதவி தந்திருக்கிற தவிர, ஜாதியை பார்த்தோ பிராமணன் பிராமணனை ஒதுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலமைச்சர் தளபதிக்கும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கும் இல்லை என்பதை சுப்பிரமணிய சாமிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இன்னொன்று, இவ்வளோ நேரம் பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நிற்கிறது, என் எனர்ஜி வேஸ்ட் தான் பண்ண, சுப்பிரமணிய சாமிகள்லாம் பதிலே சொல்லக்கூடாது. எனவே சுப்பிரமணிய சாமியினுடைய ஆணவ பேச்சுக்கு இன்றைக்கு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல், எந்த ஜாதி பிரச்சனை இல்லாமல், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இல்லை, எல்லோரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் இன் அவர் டெமோக்ரசி கண்ட்ரி, ஆல் ஆர் ஈக்குவல் இன் அவர் டெமோக்ரசி கண்ட்ரி என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியுடைய ஆட்சியில் உட்காந்துனே பிராமணர்கள் இங்கே பழிவாங்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற அந்த சுப்பிரமணிய சாமிக்கு சொல்லுகிறேன், வாய் அடுக்கி பேசு. எந்த பிராமணர்களும் திமுக ஆட்சியிலே பாதிக்கப்படவில்லை, யாரையும் தளபதி அவர்கள் பழிவாங்க மாட்டார் என்று அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து உள்ளார். பேசுந்தே வேஸ்ட்டு, இருந்தாலும்
என்னை பின்தொடரக்கூடிய சமூக வலைத்தளத்திலே எத்தனையோ நண்பர்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்தும் இந்தியாவில் பல மாநிலத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் என்னிடத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ பேசுகுமரா என்று சொன்ன காரணத்தால் பேசின நிறைய சுப்பிரமணிய சாமி இவரான வெரி வெரி வேஸ்ட் பர்சன் இன் பாலிடிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் பிஜேபி பீப்புள்ஸ் வில் நாட் கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ இன் தமிழ்நாடு பிஜேபி. நோபடி இஸ் நாட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு யூ. ஓகே, ஏதோ பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும், நீ திமுக திட்டுவன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அதனால் உன்னை போன்ற 1000 பேர் இருந்தாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது. சுப்பிரமணிய சாமிக்கு சொல்கிறேன், ஆட்சியை கலைக்கிற திசையிலே 356 ஆக்ட் 356 பயன்படுத்துகிற திசையிலே திமுக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஆட்சியை கலைன்னு மறைமுகமாக சொல்கிறான் என்றால் அரசியல் கோமாளி சுப்பிரமணிய சாமி என்று கவர்னருக்கு புகார் தந்திருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய கவர்னருக்கு புகார் தந்திருக்கிற அரசியல் கோமாளி பொலிட்டிக்கல் ஜோக்கர் சுப்பிரமணிய சாமிக்கு சொல்கிறேன், இன்னும் 20 வருஷம் திமுக ஆட்சியை எவனும் தொட்டு பார்க்க முடியாது. தொடர்ந்து கலைஞரன் கருவறை இந்த நாட்டை ஆளும். இதை சர்வாதிகாரத்தோடு சொல்லவில்லை, தளபதி ஒருவரால் தான் மக்களாட்சி தர முடியும். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இல்லை, இது மக்களாட்சி என்று சொல்லி இங்கே அதிகாரிகளின் ஆட்சி, இது மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி. இதை நான் திமுக ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், மக்களாட்சி நடத்துகிற மக்கள் தலைவர் தளபதி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நாட்டின் முதலமைச்சராக இருப்பார் என்பதை சுப்பிரமணிய சாமிக்கு தெரிவித்துக் கொண்டு, சுப்பிரமணிய சாமி அவர்களே கொஞ்சம் வாய் அடைக்கின்னு நாக்கு அடைக்கின்னு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சுப்பிரமணிய சாமி, மைண்டெயின் யுவர் டங். ஓகே, மைண்டெயின் யுவர் டங். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரசிங்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.